ஹலோ எவ்ரிவன். வோல்டாஸ் 2023 நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வோல்டாஸ் வந்து யார் பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ப்ராடக்ட் தாங்க வோல்டாஸ். நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் வோல்டாஸ் இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி 4-in-1 அஜஸ்டபிள் ஏசி. மற்ற ப்ராண்ட்னா பார்த்தீங்கன்னா 4-in-1 கன்வெர்ட்டபிள் வச்சிருந்தாங்க, இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அஜஸ்டபிள்னு வச்சிருக்காங்க. பட் கான்செப்ட் வந்து சேம் தான். நம்ம இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, பேசிக்காக ஸ்டார் ரேட்டிங் என்ன, டன் என்ன, உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் யூனிட்ஸ் வந்து பென்சி பண்ணணும், இன்ஸ்டாலேஷன் ஃபீ, வாரண்டி டீடெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட் டன்னை என்ன பார்க்கலாம். நார்மலாக ஏசி வாங்குறவங்க எல்லோரும் எந்த ஒரு ஃபேக்டர் வச்சு ஏசி சூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணுவாங்க. 110 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு 110 ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும், 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு 1.5 டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும், 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூமுக்கு 210 ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும், சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ரூம் சைஸ் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட், ஆனால் அந்த 100 ஸ்கொயர் ஃபீட் ரூம் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்குது, தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது, அப்போ நான் 110 ஏசி வேணால் கரெக்டாக இருக்குமா கேட்டால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா டாப் ஃப்ளோரில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும், ஹீட் அதிகமாக இருந்தால் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ டாப் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் இந்த ரேஞ்சில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 1.5 டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 110 ஏசி எடுத்துகிட்டு போயிட்டு டாப் ஃப்ளோரில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூலிங் வந்து பத்தாமல் போக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டார் ரேட்டிங்னா என்ன பார்க்கலாம். வோல்டாஸ் இந்த மாடலில் 1.5 டன்ல 5 ஸ்டார் லான்ச் பண்ணாங்க, அதே 1.5 டன்ல 3 ஸ்டார் வந்து லான்ச் பண்ணாங்க. அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி வந்து 1 இயருக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 759, ஒரு 759 யூனிட் வந்து கன்சியூம் பண்ணோம். அதே 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி வந்து எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா 975 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். இது ரெண்டுத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 220 யூனிட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து. இப்போ ஒரு சில ஏரியாவில் பர்சன்ஸ் வந்து ரெண்டுக்கு இருப்பாங்க, அதாவது வீடு வந்து வாடகைக்கு இருப்பாங்க, வாடகைக்கு இருக்கிறவங்க வந்து ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா 7 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்னால் 5 ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் 3 ஸ்டார் ஏசி வாங்கினா அது யூனிட்ஸ் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும், அப்போ நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ண மாதிரி இருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டார் ஏசிக்கோ 3 ஸ்டார் ஏசிக்கோ விலை வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா தாங்க டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் 5000 ரூபா கம்மியாக கிடைக்கிறதே 3 ஸ்டார் ஏசி வந்து வாங்கினா நீங்கள் கரண்ட் பில் பே பண்ணும்போது அதிகமாக பணம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட் இதே மாடலில் வோல்டாஸ் வந்து 110 ஃபைவ் ஸ்டார், 110 3 ஸ்டார், அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அது பார்க்கலாம். 110 ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து 1 இயருக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா 542, ஒரு 550 யூனிட் கிட்ட கன்சியூம் பண்ணோம். அதே 110 3 ஸ்டார் வந்து 672 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 130 யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, இந்த ஏசியோட ஐகி ஸ்பெக்ஸ் என்ன பார்க்கலாம். இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா CO2 ரிடக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ஏசி ரூமை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம், க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். இந்த ஏசி வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த பேட் ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் வந்து வேறு எந்த பிராண்டும் தரல, இவங்க தான் CO2 ரிடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க வோல்டாஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோட் கொடுத்துருவாங்க. ஸ்லீப் மோட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவையோ சென்ஸ் பண்ணிட்டு ஏசி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஸ்லீப் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டர்போ கூல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏசி ஆன் பண்ணோன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த டர்போ கூல் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஏசியில் 100% காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் கண்டென்சர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காகவும், காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணும், காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம், அண்ட் தண்ணி பட்டா தூர் பிடிக்காமல் இருக்க காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆன்டி கொரோஷன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டிங் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா யூனிட்டில் இருக்கிற காயில்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹை ஆம்பியன் கூலிங், அதான் இந்த ஏசி வந்து 52 டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும், ரன் ஆகும்போது ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்டி டஸ்ட் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேட்டீரியாலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஃப்ரெஷ் கூலிங்கை இந்த ஏசி ப்ரொடியூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செல்ஃப் டயக்னைசேஷன், இப்போ ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா நம்ம மேனுவலாக செக் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் டயக்னைசேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் R32 ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்ல ரெஃப்ரிஜரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐசர் ரேட்டிங் வந்து 5 கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சில ஏசியிலலாம் பேபிஸ், அதாவது குழந்தைங்க வந்து தூங்கும்போது அழுதுகிட்டே இருக்கும், இந்த ஏசியில் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேபிஸ்லாம் தூங்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இந்த ஏசி வந்து இருக்கும். இந்த ஏசி ரன் ஆகும்போது உங்களுக்கு வந்து நாய்ஸ் வராது, லோ நாய்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் சம்டைம்ஸ் கம்மியாக வரும், பவர் சம்டைம்ஸ் அதிகமாக வரும், அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க வோல்டாஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியாவில் பவர் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏசியை நீங்கள் ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஆப்ஷன், 4-in-1 அஜஸ்டபிள். மற்ற பிராண்டில் கன்வெர்ட்டபிள் வச்சிருந்தாங்க, அதே கான்செப்டாக இவங்க டிஃப்ரெண்ட்டாக பேர் மட்டும் மாற்றிருக்காங்க, அஜஸ்டபிள்னு வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா ஏசி வந்து ஃபுல்லாக 1-on அவசியம் இருக்காது, ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கச்சா போதும். அப்போ 4-in-1 கன்வெர்ட்டபிள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து 40% ரன் ஆகும், 40% ரன் ஆச்சா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கிடைக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு ரூமில் ஒரு 3 பேர் இருக்கீங்கன்னா உங்கள் 3 பேருக்கு தேவையான கூலிங் வந்து கச்சா போதும். அப்போ நீங்கள் 4-in-1 கன்வெர்ட்டபிள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து 80% ரன் ஆகும், அந்த 80% ரன் ஆச்சுனா உங்கள் 4 பேருக்கு தேவையான கூலிங் வந்து கிடைக்கும், சரிங்களா. இப்போ ஏசி நீங்கள் நார்மல் மோட்ல வைங்க, நார்மல் மோட்னா 100%,
100% வந்து எப்படி வைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 4-in-1 கண்ட்ரோலர் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து 100% ரன் ஆகும் சரிங்களா. இப்போ உங்கள் வீட்டில் பார்ட்டி எதனா அரேஞ்ச் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வருவாங்க, எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்தாங்கன்னா கூடி வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அப்படிங்க 4-in-1 கண்ட்ரோலர் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா 100% ஓட வேண்டிய ஏசி வந்து 120% ரன் ஆகும். எக்ஸ்ட்ரா 20% ரன் ஆகுதுனால எக்ஸ்ட்ரா வந்திருக்க பர்சன்ஸ்க்கும் கூடி வந்து கிடைக்கும். இதான் 4-in-1 அட்ஜஸ்டபிள். நெக்ஸ்ட் பார்த்தினா வாரண்டி பற்றி பார்க்கலாம். ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 1500 வந்து பிராண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஏசி நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து நம்ம பே பண்ணணும். சர்வீஸ் புக் பண்ணால் 24 hours வந்து 36 hoursக்குள்ளே சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஏசியை வாங்கினா நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்காது. எப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி. ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் வச்சிருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ஆன்லைனில் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட டிஸ்அட்வான்டேஜ் கான்ஸ்லான்னு பார்க்கலாம். கொடுத்த ஆப்ஷன்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஒய்ஃபை சப்போர்ட் வந்து கொடுக்கல. இது வந்து ஏசிக்கு ஒரு சின்ன மைனஸ், டேரெக்டாக ஒய்ஃபை சப்போர்ட் வந்து கொடுக்கல. அந்த ஒய்ஃபை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஸ்மார்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மார்ட் அப்ளிகேஷன்லேருந்து ஏசியை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் டேரெக்டாக கொடுக்கல. அது வந்து இந்த மாடலுக்கு ஒரு சின்ன மைனஸ். நெக்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் அமேசானில் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. அதனால் இந்த பர்டிகுலர் மாடலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் ஒரு ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸ் மாறிட்டே இருக்கிறதுனால நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஏசி வந்து எந்த கெப்பாசிட்டிலலாம் அவைலபிள் இருக்குது பார்க்கலாம். 110 3 star அவைலபிள் இருக்குது, 110 5 star, 1.5 10 3 star, 1.5 10 5 star, 210 3 star, 210 5 star. இந்த 6 வேரியன்ட்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிடச்சிடும். பர்டிகுலராக இந்த மாடலுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.